ஏய், இப்ப நீ கிளம்பல, உன் கண்ணு முன்னாடி அவன அம்மனமாக்கி அடிப்பேன். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot call 93809-93809 or visit purplenot.com. சூர்யா அண்ட் ரஜினிகாந்த் ரெண்டு பேரோட படங்களையுமே ஏப்ரல் 14th ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க. ரெண்டுமே வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ். இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல இப்படி ரெண்டு பெரிய ஹீரோஸோட படத்தை ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணணுமா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்காங்க சார்? ஷூட்டிங் ஸ்பாட்ல கிளவுட்ஸ் பாக்குறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருக்காங்களே, எதுக்காக கிளவுட்ஸ் பாக்குறாங்கன்னு சார்? தமிழ் சினிமால அஜித் அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரு தான் பெரிய ஸ்டார்ஸா இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அதிகமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் அதிகமா இருக்கு. மற்றபடி படங்களில் இவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லையே, இவங்களை கம்பேர் பண்ணும்போது சூர்யா கிரேட் பெர்ஃபார்மராக இருக்காரு. சார், பாம்பே படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் சார் வீட்டில் பாம்பு வெடிச்சதா ஒரு நியூஸ் வந்தது. படம் எடுக்கிறதுக்கு கூட சுதந்திரம் இல்லையான்னு சூரிய டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் கட்சிக்கு போகலாம். முதல் கேள்வி சார், நடிகர் சங்கம்ல பழைய நடிகர்களுக்கு எல்லாம் பென்ஷன் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு அவங்க மினிமம் இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஏதாவது கவுண்ட் இருக்கான்னு சுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகர் சங்கத்துல மூத்த கலைஞர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற பென்ஷனை பெறுவதற்கு இத்தனை படங்கள்ல அந்த நடிகர் நடிச்சிருக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்ல. அவர் மூத்த கலைஞராக இருக்கணும், அதுதான் முக்கியமான தகுதி. சார், தனுஷோட ரவுடி பேபி பாடல் ரீசெண்டாக யூடியூப்ல 100 கோடி பார்வையாளர்களை கடந்திருக்கு. இது மூலமா கிடைக்கிற வருமானம் அந்த யூடியூப் சேனலுக்கு சேருமா, இல்ல மியூசிக் டைரக்டர் நடிகர் நடிகர்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்களான்னு ஆஸ்திரேலியாவிலிருந்து விஷ்ணு கேட்டிருக்காங்க. ரவுடி பேபி பாடல் யூடியூப்ல வெளியானதுல வந்த வருமானம் பூராவும் அந்த தயாரிப்பு நிறுவனத்தையே சாரும். சார், கரகாட்டக்காரன் பார்ட் 2 உருவாக வாய்ப்பு இருக்கான்னு செந்தில்குமார் கேட்டிருக்காங்க. ஒரு உற்சாகத்துல சாய்வு சித்ரா பேட்டியின் போது கங்கை அமரன் கரகாட்டக்காரன் 2 நிச்சயமா வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் எனக்கு என்னவோ அந்த படம் ஒரு சந்தேகம் அப்படின்னு தான் தோணுது. சோ நெக்ஸ்ட் குவஸ்டன், இலங்கையிலிருந்து சிவச்செல்வன் கேட்டிருக்காங்க. ஒரு படத்துல டபுள் ஆக்ஷன்ல நடிக்கும் போது செகண்ட் ரோலுக்கு பதிலா அங்க வேற ஒருத்தர் நிப்பாரா, இல்ல அந்த ஸ்பேஸ் எம்டியா தான் இருக்குமா? அது அந்த காட்சியை எப்படி படமாக்குறார்கள் அப்படின்றத பொறுத்தது. சஜஷன் ஷாட்ஸ் எடுக்கும் போது நிச்சயமா ஒரு டூப் அங்கேயே நிறுத்தி வச்சிருப்பாங்க. சஜஷன் ஷாட் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ரேம் இது கீழே போட்டிருக்கும், அதுலேயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வந்துட்டதுனால எதிர்க்க ஒரு நடிகர் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த வெற்றிடத்தை பார்த்தே இந்த நடிகர் பேசலாம். சார், டைரக்டர் ஹரி ஆரம்ப காலகட்டத்தில் அருண் விஜயை வச்சு படம் பண்ணல, இப்போ எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? சூர்யா நடிக்காததால தான் இந்த முடிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு இலங்கையிலேருந்து குணசேகரன் கேட்டிருக்காங்க. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. இந்த சம்பவம் ஏறக்குறைய அதை ஒட்டிய ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன். அருண் விஜய் ஒரு படத்தில் இயக்கணும்னு ஹரி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தார். கரெக்டாக சூர்யா அந்த படத்தில் விலக இந்த சந்தர்ப்பம் அமைந்தது. அதனால தான் நீங்கள் இப்படி ஒரு கேள்வியே கேட்டிருக்கீங்க. சார், சினிமாவில் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. இது ஆடியன்ஸோட வீக்னஸா, இல்லை சினிமா பிஸ்னஸோட டாக்டிக்ஸான்னு சிங்கப்பூர்லேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயம் அதிகமாகவும் மிகவும் வேகமாகவும் ரீச் ஆகுது அப்படின்றது சினிமா உலகத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா? பொது வாழ்க்கையிலே அப்படி தானே இருக்கு. சார், நடிகை அமலா பால் ஒரு பஞ்சாபி சிங்கரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் வெளிவந்திருந்தது. உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அது உண்மையா இருந்தா அவங்க ஏன் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலன்னு சுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. அந்த பஞ்சாபி பாடகரை தான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அமலா பால் பல பத்திரிகை பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அதையே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலன்னு அவங்களை கேட்டால் அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? சார், சதி லீலாவதி படத்துல கமல் அண்ட் கோவை சரளா காம்பினேஷன் எப்படி அமைஞ்சது? அவ்வளோ பெரிய ஹீரோ எப்படி காமெடி ஆக்ட்ரஸ் கூட ஜோடியா நடிக்க அக்செப்ட் பண்ணாருன்னு ஸ்ரீலங்காலேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனுடைய குருன்னா அது சிவாஜி தான். கமல்ஹாசனுடைய குருவான சிவாஜி ஞானப்பறவை அப்படின்ற படத்தில் மனோரமா என்ற நகைச்சுவை நடிகைக்கு ஜோடியாக நடித்தார். அதை பின்பற்றி தான் கமல்ஹாசன் தன்னுடைய ஜோடியாக நடிக்கின்ற ஒரு வாய்ப்பை கோவை சரளாவுக்கு வழங்கினார். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மனோரமா, கோவை சரளா ரெண்டு பேரையும் ஒரு நகைச்சுவை நடிகையாக மட்டும் நம்மால் பார்க்க முடியாது. எல்லா குணச்சித்திர பாத்திரங்களும் ஏற்று நடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற இரண்டு அற்புதமான நடிகைகள் தான் மனோரமாவும் கோவை சரளாவும். சார், சன்பக்சஸ் ப்ரொடக்ஷன் சூர்யா அண்ட் ரஜினிகாந்த் ரெண்டு பேரோட படங்களையுமே ஏப்ரல் 14th ரிலீஸ் பண்ண இருக்கிறாங்க. ரெண்டுமே வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ். இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல இப்படி ரெண்டு பெரிய ஹீரோஸோட படத்தை ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணணுமா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. சூர்யாவும் பாண்டியராஜன் இணைந்து உருவாக்க இருக்கின்ற படத்தை தமிழ் புத்தாண்டு வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றது முதல்ல சன்பிக்சர்ஸுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த படத்துடைய படப்பிடிப்பே தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் தமிழ் புத்தாண்டு அண்ணாத்த படத்தோட சூர்யா படம் நிச்சயமாக
போட்டி போடாது. சரி, டைரக்டர்க்கே பாலச்சந்தர் எதுக்காக விஜயகாந்த வச்சு படங்கள் டைரக்ட் பண்ணலன்னு கோவில்பட்டியில இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்தருடைய இயக்கத்திலே உருவாகி வெளியான படங்கள்ல விஜயகாந்த் நடிக்கக்கூடிய பாத்திர படைப்புகள் இருந்தால் நிச்சயமாக பாலச்சந்தரே விஜயகாந்தை அழைச்சி அந்த வாய்ப்பை கொடுத்துருப்பார். அதனால் அந்த படங்களில் எந்த படத்தில் விஜயகாந்த் நடித்தா நல்லாயிருக்கும்னு இப்போ நாம் ஆராய்ச்சி செய்கிறது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. சார், பாம்பே படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் சார் வீட்டில் பாம்பு வெடிச்சதா ஒரு நியூஸ் வந்தது. படம் எடுக்கிறதுக்கு கூட சுதந்திரம் இல்லையான்னு பம்மல்லிருந்து சந்திரு கேட்டிருக்காங்க. சில சந்தர்ப்பங்கள்லையும் சில குறிப்பிட்ட விஷயங்கள்லையும் நமக்கு போதுமான சுதந்திரம் இல்லை அப்படின்றது தான் இப்போ உள்ள நிலை. நாம் ஒரு கருத்தை சொல்லும்போது அதை தங்களுடைய கருத்தால் எதிர்கொள்பவர்களை விட இது போன்ற வன்முறையால் எதிர்கொள்பவர்கள் பல பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் இந்த நிலை மாறணும்னு பிரார்த்திக்கலாம். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். சார், தமிழ் சினிமாவில் அஜித் அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேர் தான் பெரிய ஸ்டார்ஸாக இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அதிகமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் அதிகமாக இருக்குது. மற்றபடி படங்களில் இவங்க அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லையே. இவங்களை கம்பேர் பண்ணும்போது சூர்யா கிரேட் பர்ஃபார்மராக இருக்கார். ஆனால் இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புகழ் ஏன் சூர்யாவுக்கு கிடைக்கலன்னு பிரகாஷ் கேட்டிருக்காங்க. சூர்யா ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றதில் யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது. ஆனால் அதே நேரத்தில் விஜய் அஜித் ஆகிய ரெண்டு பேரும் சிறந்த நடிகர்கள் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி ரசிகருடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி விஜய் அஜித் ஆகிய இருவருமே அந்த உச்சத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஏன் சூர்யா இல்லைன்னா அப்படிப்பட்ட படங்கள் சூர்யாவுக்கு அமையலை. சூர்யா சிறப்பாக நடித்தா மட்டும் போதாது, அவருடைய படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையணும். அப்போ தான் இந்த ஃபேன் பேஸ் இருக்க அது அதிகமாகும், அவருடைய நிலையை சூர்யாவும் தொட முடியும். சார், படங்களில் சாப்பிட்ற மாதிரி வரக்கூடிய சீன்ஸ்லலாம் 90% அந்த ஃபுட்டை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எதுக்காக அந்த சீனை எடுக்கிறாங்க? இங்கே எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் தான் கேட்குறேன்னு திருநெல்வேலியிலேருந்து ஆத்தங்கரையாக கேட்டிருக்காங்க. சாப்பாடுகள் படப்பிடிப்பில் வீணாக்கப்படுறது மொத்தம் ஒரு 5-6 பேர்களுக்கான சாப்பாடுன்னா வெளியில் கல்யாண கூடங்கள்லையும் மற்ற விசேஷங்கள்லையும் எத்தனை ஆயிரக்கணக்கான சாப்பாடுகள் வீணாகுது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா? சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிரபுதேவா போரடா அப்படின்ற ஆல்பம் வீடியோ சாங் பண்ணார், அதை ட்ரா பண்ணிட்டாரா? அண்ட் அவர் விஷாலன் கார்த்தி வச்சு எடுத்த படம் என்னாச்சுன்னு சந்தோஷ் கேட்டிருக்காங்க. பிரபுதேவா எடுக்கிற அந்த வீடியோ சாங் ஆல்பத்தை எதனால் அவர் கைவிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் கார்த்திக்கும் விஷாலும் சேர்ந்து நடித்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய கதையமைப்பு சரியில்லை அப்படின்ட்டு ஒரு காலகட்டத்தில் அந்த படத்திலிருந்து விஷால் விலகிட்டார். அதனால தான் பிரபுதேவாவினால் அந்த படத்தை தொடர முடியல. சார், குட்டி ஸ்டோரியில் பெரிய கருப்பு தேவரோட பையன் தான் விருமாண்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெரிய கருப்பு தேவர் தான் அந்த படத்தில் பழைய கிராமத்து பெயர்கள் எல்லாம் சூஸ் பண்ணார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ படத்தோட டைட்டிலையும் அவர் தான் சொன்னாரான்னு சிவகுமார் கேட்டிருக்காங்க. காப்பே ரணசிங்கம் படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு விருமாண்டிக்கு கிடைத்த போது அவருடைய தந்தையான பெரிய கருப்பு தேவர் உயிரோடு இல்லை. அதனால் அந்த படத்தினுடைய தலைப்பை அவர் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. சார், ஸ்ரீலங்காலேருந்து சஞ்சய் ராம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நடிகை அமலா தமிழ் படங்களில் அவங்களே சொந்த குரலில் பேசினாங்களா இல்லை யாராவது டப்பிங் கொடுத்தாங்களா? அமலாவுடைய ஆரம்ப கட்டத்தில் அமலாவுக்கு சில பேர் குரல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அமலாவே தன்னுடைய படங்களுக்கு டப்பிங் பேசினார். பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக அவர் நடித்த கொடிப்பறக்குது படத்தில் அமலாவுக்கு டப்பிங் பேசினது அமலா தான். சார், நடிகர் கமல்ஹாசன் இந்தியன் 2 படத்தை அனௌன்ஸ் பண்ணி 3 ஆகுது. இதுக்கு நடுவில் தலைவன் இருக்கிறான் சபாஷ் நாயுடு, இப்போ விக்ரம் படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வருது. அவரோட படம் ரிலீஸ் ஆகி 5 ஆகுது. அவர் படங்கள் சரியாக சூஸ் பண்ணுறது இல்லை அப்படி நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சுப்பிரமணியம் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 4 படங்களில் சபாஷ் நாயுடு, இந்தியன் 2 ரெண்டுமே கமல்ஹாசனுடைய சொந்த தயாரிப்பு இல்லை. அதனால் அந்த படங்களுடைய படப்பிடிப்பு பற்றி அவர் தீர்மானிக்க முடியாது. தலைவன் இருக்கின்றானும் விக்ரம் படமும் கமல்ஹாசனுடைய சொந்த தயாரிப்பு. தலைவன் இருக்கின்றான் என்ற படத்தை எடுக்க திட்டமிட்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் இப்போ அந்த ப்ரப்போசலை மாற்றி விக்ரம் படத்தினுடைய படப்பிடிப்பில் அவர் ஈடுபட இருக்கார். இந்த படத்துக்கு பின்னால் காலமும் நேரமும் அனுமதித்தால் தலைவர் இருக்கின்ற படத்தில் அவர் நடிக்க வாய்ப்பு இருக்குது. சார், ஜிவி பிரகாஷோட கடைசி 10 படங்கள் எதுவுமே சரியாக ஓடலை. இருந்தாலும் எப்படி அவர் தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு? அவருக்கு ஏஆர் ரஹ்மானோட சப்போர்ட் இருக்கிறது தான் காரணமானு சுப்பிரமணியம் கேட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து பல படங்களை நடிக்கிறதுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரியாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜீவ் மேனன் நீங்களாக ஜிவி பிரகாஷனுடைய தயாரிப்பாளர் யாருமே ஏஆர் ரஹ்மானை வச்சு படங்கள் தயாரித்தவங்க இல்லை. ஜிவி பிரகாஷை அவனுக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் ஒரு காம்பாக்டான நடிகர், ஒரு நியாயமான சம்பளம், படப்பிடிப்புக்கு குறித்த நேரத்தில் வருவார். இதன் காரணமாக அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வருது, அவ்வளோதான். சார், குஷி ஃப்ரெண்ட்ஸ் போன்ற படங்கள்லாம் நடிகர் விவேகா இருக்கட்டும் வடிவேலுவாக இருக்கட்டும் நடிகர் விஜயை வாடா போடா அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ பிகில் மெர்சல் போன்ற படங்களில் ரெண்டு பேருமே வாப்பா போப்பா அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஸோ நடிகர் விஜய் வாடா போடா அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா இல்லை டேரக்டர்ஸ் தான் அப்படி சொல்ல சொன்னாங்களான்னு சுப்பிரமணியன் கேட்டிருக்காங்க. அண்ணா நகர் சுப்பிரமணியம், உங்களுக்கு இது மாதிரிலாம் எங்கேருந்து தோணுதுன்னு எனக்கு தெரியல. அந்த படத்தில் நடிக்கும்போது காமெடி நடிகர் வாடான்னு சொல்லி விஜய் இப்படிலாம் கூப்பிடுவானான்னு சொல்லியிருந்ததா ஏதாவது பத்திரிகையில் செய்தி வந்திருந்து அதை ஆதாரமாக வச்சு நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தா கூட சரி. சில படங்களில் வடிவேலும் விவேக்கும்
விஜயை பார்த்து வாடா போடான்னு பேசினதுனால எல்லா படத்துலேயும் ஒரு கூட வர நண்பர்கள் வாடா போடான்னு பேசணும்னு அவசியமாக என்ன? நீங்கள் உங்கள் எல்லா நண்பர்களோடும் வாடா போடான்னு பேசுகிறீங்களா? உங்களை வாப்பா போப்பான்னு அழைக்கிற நண்பர்களே இல்லையா? ஆனால் இதெல்லாம் படத்தில் வரும்போது மட்டும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் க்ளவுட்ஸ் பார்க்குறதுக்காக ஒரு மிஷின் வச்சுருக்காங்களே, எதுக்காக க்ளவுட்ஸ் பார்க்குறாங்கன்னு கும்பகோணம்லேருந்து நபர் கேட்டிருக்காங்க. அது ஒரு மிஷின் இல்லை, ஒரு ஃபில்டர். நேரடியாக வானத்தை பார்க்கும்போது கண் பார்வை பாதிக்கப்படும் அப்படின்றதுனால ஒளிப்பதிவாளர் அதை பயன்படுத்துவாங்க. மேகங்கள் சூரியனை மறைச்சா கீழே வெளிச்சம் இருக்காது இல்லையா? அப்போ இந்த காட்சிகளெல்லாம் எப்படி படமாக்க முடியும்? அதனால் இந்த மேகக்கூட்டங்களுடைய சஞ்சாரத்தை ஒளிப்பதிவாளர்கள் அந்த கண்ணாடியின் துணை கொண்டு பார்ப்பது வழக்கம். அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி. நடிகர்களும் சிவகணேசன் நடித்த படங்களில் ஓடாத படங்களும் பல உண்டு. அதே மாதிரி விமர்சகருடைய விமர்சத்துக்கு ஆனான படங்களும் உண்டு. ஆனால் அந்த விமர்சகர்களோ ரசிகர்களோ அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? படம் சுமார், ஆனால் சிவாஜி நடிப்பு சூப்பர். ஒரு படத்தினுடைய கதையமைப்பு எப்படி இருந்தாலும், அந்த படத்தினுடைய டைரக்டர் எப்படி வேலை வாங்கினாலும், சிவாஜியை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்கு போனார்னா நாம் என்ன இந்த படத்துக்கு பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்துடுவோன்ற அர்ப்பணிப்போடு அவர் நடித்து விட்டு வந்ததன் காரணமாக தான் அப்படி ஒரு பாராட்டை சிவாஜிக்கு ரசிகர்கள் தந்தார். இதே மாதிரி எழுத்தாளர் சுஜாதாவை பற்றி ஒரு நினைவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சுஜாதா ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். தமிழ்நாட்டில் ஆனந்தவுடன், குமுதன் தொடங்கி பல பத்திரிகைகளே அவருடைய எழுத்துக்கள் அப்போது வந்து கொண்டிருந்தன. சுஜாதாவுடைய எழுத்துக்கள் அப்போது பிரபலமான பத்திரிகைகள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பத்திரிகைகளும் பிரசுரித்து கொண்டிருந்தன. அப்படி ஒரு சின்ன பத்திரிகை தான் நான் நடத்தி கொண்டிருந்த திரைக்கதிர் என்ற பத்திரிகை கூட. குமுதம் ஆனந்தவுடன் எழுதி கொண்டிருந்த காலத்திலே என்னுடைய திரைக்கதிரிலையும் அவர் நாவலில் எழுதி கொண்டிருந்தார். சுஜாதா கிட்ட உள்ள நேர்மை என்னன்னா, ஆனந்தவுடன் பெரிய பத்திரிகை, குமுதம் பெரிய பத்திரிகை, அதுக்கு எழுதும்போது நம்ம சிரத்தையோடு எழுதணும், சாதாரண பத்திரிகைகளுக்கு எழுதும்போது கொஞ்சம் அலட்சியமாக கூட எழுதலான்னு ஒரு நாளும் சுஜாதா நினச்சதில்லை. ஏன் தெரியுமா? பத்திரிகை எதுவானாலும் அந்த கட்டுரையில் வர்ற பேர் என்னுடையது தானே. சுஜாதாவுடைய கதை சுஜாதாவுடைய கட்டுரை தானே வருது. அதனால் அந்த எழுத்தில் ஒரு தரம் இருக்கணும் அப்படின்றத மிகுந்த கவனத்தோடு கையாண்டார் சுஜாதா. அதுதான் ஒரு சிறந்த கலைஞனுக்கான அடையாளம்னு நான் நினைக்கிறேன். நம்ம சுற்றி உள்ளவங்க எப்படி வேலை செய்கிறாங்கலாம் பார்த்துட்டு ஒரு கலைஞர் வேலை செய்யக்கூடாது. நம்முடைய பணி சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைத்து பணியாற்றுகிறவன் தான் சிறந்த கலைஞர். இத்துடன் இன்றைய லிஸ்ட் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லிஸ்ட் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களாகிய உங்களோடு ஒரு இனிய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எழுதியுள்ள மூன்றாவது புத்தகம் சமீபத்தில் வெளியாகியுள்ளது. அந்த புத்தகத்துடைய பெயர் நெஞ்சம் மறப்பதில்லை முதல் பாகம். இந்த புத்தகத்தை ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனத்தினர் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் அமேசான் வலைத்தளத்திலையும் கிடைக்குது. அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் இங்கே கீழே தரப்பட்டுள்ளது. புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று விரும்புகின்ற டூரிங் டாக்கிஸ் ரசிகர்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி புத்தகத்தை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி. அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி UV ads, அதாவது UVAADS @yahoo.co.in.